இது Nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மோட்டிவேஷன் யூனிட் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக நம்ம தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் பார்த்தோம். இன்னைக்கு அக மற்றும் புற ஊக்கிகள், அதாவது இன்ட்ரென்சிக் மற்றும் எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவ்ஸ், அதை பற்றி பார்ப்போம். ஊக்கிகள் அதாவது மோட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து எழுபவையாகவோ இல்லைனா வெளியிலிருந்து தூண்டப்படுபவையாகவோ இருக்கக்கூடும். மோட்டிவ் வந்து நமக்கு ஒன்று உள்ளுக்குள்ளேருந்து வரணும், இல்லைனா வெளியிலேருந்து யாராச்சும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கக்கூடும். புற ஊக்கிகளை அதாவது எக்ஸ்டர்னல் மோட்டிவ்ஸை பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் பொருட்கள் என்பார்கள், வலுப்படுத்தும் தூண்டல்கள் அப்படின்னு இந்த புற ஊக்கிகளை சொல்கிறாங்க. ஊக்குவித்தல் எனப்படும் செயல்முறையில் பார்த்தீங்கன்னா உந்துதல்கள் எல்லாமே அந்த உயிரினுடைய உள்ளிலிருந்து தான் செயல்படுது. புற தூண்டல்கள் வந்து தொடக்கத்தில் அடிப்படை தேவைகளை வந்து நிறைவு செய்பவையாக இருக்கக்கூடும். பின்னர் அது தானால் வந்து ஒரு செயலை ஊக்குவிக்கும் பண்பினை பெறத் தொடங்கும். அதனால் அந்த புற ஊக்கிகள் பார்த்திங்கன்னா உந்துதலை ஏற்படுத்தி இலக்கை அடைய செய்ய சாதனமாக செயலாற்றுது. இந்த அக ஊக்கிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஈடுபடும் நடத்தையே அவர் விரும்பும் இலக்காக அமையுது. அதனால் இந்த அக ஊக்கிகள் அந்த மனசுக்கு உள்ளேருந்து தான் தோன்ற தொடங்குது. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா விளையாட்டில் ஈடுபடுவதற்கு காரணம் பாராட்டு இல்லைனா பரிசை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தினால தான் அமையுது. பரிசு இல்லைனா பாராட்டு எனப்படும் புற ஊக்கி தான் இந்த விளையாட்டு முறையில் இருக்குது. ஆனால் இதில் அக ஊக்கியும் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அடையக்கூடிய மனநிறைவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இங்கே அக ஊக்கியாக இருக்குது. அதே மாதிரி இந்த அக ஊக்கி தான் குழந்தையை வந்து மென்மென்னும் விளையாட்டில் ஈடுபட செய்து அந்த நேரத்தில் இது பரிசை பெற வேண்டும் என்ற புற ஊக்கியின் காரணமாக கிடையாது, மகிழ்ச்சி அடையணும் சந்தோஷமாக விளையாடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் குழந்தை தொடர்ந்து விளையாடுது. அதனால் இந்த அக ஊக்கி தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த பாட்டு கேட்குறது, கோவிலுக்கு போகிறது, பிரார்த்தனை செய்கிறது இதெல்லாம் அக ஊக்கியின் அடிப்படையில் அமைந்த விஷயங்கள் தான். இந்த புற ஊக்கிகளை செயல்படுத்தும் வழிமுறையெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெகுமதி, பரிசு கொடுக்கறது, தண்டனை கொடுக்கறது, வெற்றி தோல்விகள், அதே மாதிரி ஒத்துழைப்பும் போட்டியும், இதெல்லாம் புற ஊக்கிகளை செயல்படுத்தக்கூடிய வழியாகும். சிறப்பான ஒரு கற்றல் நிகழணும்னா குறிப்பாக தொடக்க நிலை கல்வியில் வந்து குழந்தைகளது இயல்பான அக ஊக்கிகளை பயன்படுத்துவது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உயர் வகுப்புகளில் புற ஊக்கிகளை பயன்படுத்துறது நம்மளால் புறக்கணிக்க முடியாது. சில நேரம் புற ஊக்கிகளை பயன்படுத்தி தான் கல்வியை நம்ம தொடங்க முடியும். அது காலப்போக்கில் தொடர்ந்து செய்கிறதுனால அதை நம்ம ஒரு அக ஊக்கியாக மாற்ற முடியும். அதே சமயத்தில் இந்த புற ஊக்கிகளை நம்ம அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது. இந்த எக்ஸ்டென்சிவ் மோட்டிவ்ஸ்னால நிறைய டிராபேக்ஸும் இருக்குது. இது என்ன ஆகும்னா தேவையற்ற ஒரு போட்டி மனப்பான்மையும் பொறாமை, இந்த பரிசையோ இல்லைனா இந்த பாராட்டையோ பெறணுன்றதுக்காக குறுக்கு வழியில் போகக்கூடிய நிலை கூட மாணவர்கள் எடுக்கலாம். அதனால் இதை வந்து ஓரளவுக்கு நம்ம மாடரேட்டாக தான் யூஸ் பண்ணணும். அக ஊக்கிகள் தான் கற்றல் அனுபவத்துக்கு ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா இருக்குது. இதனால் கற்றல் வந்து ஒரு மேம்பட்ட நிலையை அடையக்கூடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதன்மை வலுவூட்டிகளும் வழிநிலை வலுவூட்டிகளும், அதாவது பிரைமரி அண்ட் செகண்டரி ரீஇன்ஃபோர்சஸ். நம்ம உயிர் வாழறதுக்கு சில விஷயம் இன்றியமையாததாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பசி, தாகம் போன்ற உந்துதல்கள். இந்த பசி எடுக்கும்போது இல்லைன்னா தாகம் எடுக்கும்போது அதை தீர்த்து கொள்வதற்கான தேடலை நோக்கி நம்ம போகிறோம். அதற்காக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வலுவூட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரி வலுவூட்டிகள், அதாவது முதன்மை வலுவூட்டிகள்னு நம்ம சொல்கிறோம். இந்த பசி தாகத்தினால ஏற்படக்கூடிய விரைப்பு நிலையை தணிக்கிறதுக்கு நமக்கு உணவு, நீர் போன்ற முதன்மை வலுவூட்டிகள் தான் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த முதன்மை வலுவூட்டிகள் மூலம் சேர்ந்து செயல்படுறதுனால சில விஷயங்களை நம்ம செகண்டரி ரீஇன்ஃபோர்சஸ், அதாவது வழிநிலை வலுவூட்டிகள்னு சொல்கிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பசியை போக்கக்கூடிய உணவு வந்து முதன்மை ஊக்கி அப்படின்னா உணவை பெற்றுத்தரக்கூடிய பணம் அல்லது காசோலைகள் இல்லைனா டோக்கன் வந்து நம்ம வழிநிலை ஊக்கிகளாக செயல்படுதுன்ட்டு சொல்கிறோம். இந்த புற ஊக்கிகளில் நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். அதில் முதன்மையானதாக பரிசுகளும் தண்டனைகளும், ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வெகுமதி, தண்டனை ஆகிய இரு புற ஊக்கிகள் எது சிறந்த பலனை அளிக்குது அப்படின்னு சொல்லணும்னா அந்த வெகுமதி இல்லை தண்டனையை வழங்கக்கூடிய நபரினுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து தான் இது இருக்குது. ஒரு ஆசிரியர் வந்து இந்த விஷயத்தை எப்படி கையாளுறாருன்றது தான் முக்கியம். அதனால் இந்த பரிசுகள்லேயும் தண்டனை கொடுக்கறதுலேயும் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நம்ம பார்க்கலாம். பரிசுகளை வழங்குவதில் உள்ள நிறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாணவர்களை ஊக்குவித்து உடன்பாட்டு திறனை வந்து மேம்படுத்துது. அது மட்டும் இல்லை, இது வெற்றியோடு இணைந்திருக்கிறதுனால மாணவரோட மனசில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படுது. இந்த பரிசுகள் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி பிறரது பாராட்டை பெறுறதுனால தன்னுடைய சமூக தேவைகளையும் அந்த மாணவர் நிறைவேற்றி கொள்கிறாரு.
அதனால இந்த பரிசுகள் வந்து அவரை வந்து ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு கொண்டு போகுது. அது மட்டும் இல்ல, மாணவருடைய சக்தி மற்றும் ஆக்கத்திறன் போன்ற விஷயங்களும் தான் தொடங்காட்டல், அதாவது ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுக்கிறது அப்படின்ற விஷயங்களுக்கு இது வாய்ப்பு அமையுது. அது மட்டும் இல்ல, திறமையும் புத்திசாலித்தனமும் கொண்ட மாணவர்களை மேன்மேலும் முன்னேற்றம் அடைய செய்த இந்த பரிசுகள். இருந்தாலும் இந்த பரிசு கொடுக்கறதுல சில குறைகளும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாரையுமே ஊக்குவிக்கிறது கிடையாது. சம திறமை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த பரிசுகளை வாங்குவாங்க. குறைபாடு உள்ள மாணவர்கள் வந்து இதுல ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, கற்பவருக்கு வெளியில தோன்றக்கூடிய விஷயம்தான், இது வந்து கற்றலோட நேரடி தொடர்பு கொண்ட விஷயம் கிடையாது. அதனால இது வந்து கற்றல்ல ஒரு உள்ளார்ந்த ஒரு அக்கறையை உண்டாக்காது. பரிசுகளை பெற எவ்விதத்தில் வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம், குறுக்கு வழியில போய் கூட இந்த பரிசை பெறலாம் அப்படின்ற ஒரு துணிச்சலை வந்து இது மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான ஆபத்தான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதனால தேவையற்ற போட்டி பொறாமை போன்ற விஷயங்களும் நடக்கலாம். இதுதான் பரிசுகளினுடைய நிறைகுறைகள். அடுத்ததா தண்டனையினுடைய நிறைகுறைகளை பார்ப்போம். தண்டனை பார்த்தீங்கன்னா எதிர்மறைப்பட்டவை ஆனாலும் பயனற்ற சில தீமை பயக்கும் நடத்தைய தடுக்கவும் இது உதவுது. எளிய தண்டனைகள் பார்த்தீங்கன்னா சில நேரம் வகுப்பில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரக்கூடும். அதே மாதிரி தவறு செய்யக்கூடிய ஒரு குழந்தை வந்து ஆசிரியரால் தண்டிக்கப்படும் போது அதை பார்க்குற மற்ற குழந்தைகளும் அந்த தவறை செய்கிறதுக்கு தயங்க தொடங்குவாங்க. தப்பு பண்ண மாணவர்கிட்ட அவர் ஏன் தண்டிக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லிட்டு அதுக்கு பொருத்தமான தண்டனையை கொடுக்கும்போது அவர் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இது ஒரு சீர்திருத்த நோக்கத்தில் கூட நம்ம செய்யலாம். தண்டனை அளிக்கும்போது ஆசிரியர் வந்து பாரபட்சமின்றி நடந்து கொண்டால் தண்டனை பயன் விளைவிக்கும். இந்த இடத்துல தண்டனைன்னு சொல்றது அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அந்த மாணவர்களுக்கு வந்து கூடுதல் ஒப்படைப்புகளை கொடுக்கறதோ இல்லைனா சில எளிய தண்டனைகள் தான் சொல்றாங்க. அதனால அடிக்கிறதுலாம் இந்த தண்டனையில் வராது. மேக்சிமம் நம்ம இந்த அடிக்கிற விஷயத்தையே பள்ளியில பயன்படுத்தக்கூடாது. தண்டனைகளை பயன்படுத்துவதால் இருக்கக்கூடிய குறைகள், ஸோ மேக்சிமம் இந்த குறைங்க தான் நிறைய இருக்கும். காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு எதிர்மறைப்பட்ட விஷயம். இது வந்து அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம். பிள்ளைங்களை வந்து பயமுறுத்துறது இந்த தண்டனைகள். அதனால இதில் பலன்கள் வந்து ரொம்ப இருக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு உணர்வை உண்டாக்குறதுனால இது தோல்வியோடு இணைக்கப்பட்டது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றி வெற்றியை உண்டாக்கும், தோல்வி தோல்வியை உண்டாக்கும். மாணவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு எளிமையான முறையை தான் நம்ம ஏற்படுத்தி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இது தோல்வியோடு இருக்கிறதால அந்த மாணவர் தொடர்ந்து தோல்வி தான் அடைவார். தண்டனைகள் அளிப்பதனால ஏற்படக்கூடிய முடிவு எப்போவுமே நிரந்தரமாகவே இருக்காது. அதை வந்து மாணவர்கள் ரொம்ப கடுமையான விஷயமா உணர்வாங்க. சில மாணவர்களுக்கு அது ரொம்ப லைட்டான விஷயமாகவும் இருக்கும். தண்டனை வாங்கக்கூடிய குழந்தை வந்து அதை பார்த்து பயப்படலைனா அந்த தண்டனை வந்து அவங்க ஏற்றுக்க தயாராகிடுவாங்க. அதனால திருந்துறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி இன்றைய கால சூழ்நிலையும் கலாச்சார மாற்றமோ ஏதோ ஒரு கெட்ட குணத்தோட இல்லைனா ஒரு தீய நபர்களோட கேங்கில் இருக்கிறது ஒரு பெருமையான விஷயமா ஆயிடுச்சு. சினிமா உலகமும் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. தண்டனை பெற்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பிற மாணவர்கள் மத்தியில் ஒரு ஹீரோ மாதிரி தன்னை காட்டிக்கிற ஒரு நடத்தை வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்குது. சில சமயம் தண்டனை வந்து ரொம்ப ஓவர் எமோஷ்னலாக அதிக உணர்ச்சி மிக்க மாணவர்கள் வந்து நிலை குலைய செய்யும், அவங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் அவங்க தற்கொலை போன்ற முயற்சிகளையும் எடுக்க தயங்க மாட்டாங்க. அதனால் மேக்சிமம் இந்த தண்டனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். சுருங்க சொல்லணும்னா, தேவையும் அவசியமும் ஏற்பட்டால் தான் ஆசிரியர் வந்து தண்டனையை பயன்படுத்தணும். 99% அவங்க அதை பயன்படுத்தக்கூடாது. பொருத்தமான அளவில் பரிசுகளையே ஊக்குவித்தலாக கையாளணும். பாராட்டு, வெகுமதி அளித்தல், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யலாம். அடுத்ததா அடுத்த புறவுக்கு வெற்றி தோல்வி. தோல்வி பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனில் ஒரு நெகட்டிவான விஷயம், எதிர்மறையான ஒரு விளைவை ஏற்படுத்தும். வெற்றி வந்து மாணவர்களுடைய தற்கரத்தையும் தன்னம்பிக்கையும் மேம்படுத்தும். மேலும் மேலும் அவங்க வெற்றி அடைய அவங்கள ஊக்கப்படுத்தும். இது வந்து ஒரு வலுவான ஒரு ஊக்கி வெற்றி என்பது. எனவே முயற்சிகள் ஓரளவேனும் வெற்றி அளிக்கும் வகையில் கற்றல் செயல் அமைய வேண்டும். அதாவது ரொம்ப டஃப்பாலாம் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கக்கூடாது. இந்த கற்றல் செயல் ரொம்ப எளிமையாக இருக்கணும். இதை மையமாக வச்சு தான் நம்மளுடைய அரசு சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. மாணவர்களை கற்பதற்கு ஆயத்தப்படுத்துதல், திட்டவட்டமான குறுகிய கால கற்றல் இலக்குகளை நிர்ணயித்தல் மூலம் கற்றலில் அவர்கள் வெற்றி வாய்ப்பினை அதிகமாக பெறக்கூடும். வெற்றி பற்றிய உடனடி உணர்வையும் நம்ம மாணவர்களுக்கு அளிக்கணும்.
தங்களால் எவ்வளவு கற்க இயலும் என்பதை பற்றிய உண்மையான கணிப்பை மாணவர்கள் பெறுவதற்கு நம்ம உதவ வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் தத்தம் ஆற்றலுக்கேற்ப கற்க அனுமதித்தல் போன்ற விஷயங்களை ஆசிரியர் கையாள்வது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தோல்வி பற்றிய அச்சுறுத்தல் கற்றல் ஊக்கியாக பயன்படுத்தக்கூடாது. இதில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எதுக்காக இந்த கற்றலை கையாள்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பல நேரம் நம்ம வகுப்பில் சொல்கிறது கிடையாது. நம்மளுடைய பாடப்பகுதி ஆரம்பத்திலே கொடுத்துருப்பாங்க, அந்த பாடப்பகுதியை நம்ம எதுக்காக படிக்க போகிறோம், இதை படிக்கிறதுனால என்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அரை பக்க அளவு மேக்ஸிமம் எல்லா புக்கிலையுமே இருக்கும். ஆனால் வகுப்பு நேரங்களை நம்ம அதை தவிர்த்துட்டு அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போயிடுறோம். அந்த பகுதியை நம்ம மாணவர்களுக்கு சொல்கிறதன் மூலமாக அதில் அவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். கடைசியில் அதை அவங்க தெரிஞ்சு முடிக்கும்போது வெற்றி பெற்ற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த புறவுக்கியான ஒத்துழைப்பு போட்டியும் கோஆப்ரேஷன் காம்படிஷன். ஒத்துழைப்பும் போட்டியும் வகுப்பறை கற்பித்தல ஊக்கியாக செயல்பட்டாலும் இது ஒரு இயல்பான ஊக்கி கிடையாது. இது வந்து அனுபவம் மற்றும் சமூக பாதிப்புகள் போன்ற விஷயங்கள்னால் விளையக்கூடிய விஷயம். இந்த ஒத்துழைப்புன்றது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆஃபீஸஸ்ஸு இல்லைனா நம்ம டீம் ஒர்க்கை எதாவது செய்யும்போது தான் அதிகமாக காணப்படும். பள்ளி சூழ்நிலையில் ரொம்ப குறைவு தான், பட் அதுக்கான வாய்ப்புகள் பள்ளியில் இருக்குது. அதே மாதிரி காம்படிஷன் போட்டி பார்த்திங்கன்னா திறன்மிக்க மாணவர்கள்கிட்ட அதிக ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும். தனி மனித அடைவையை வந்து அவங்க உயர்த்துறதுக்கு இந்த போட்டி விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா காம்படிஷன்னாலே உடனடியாக ரொம்ப என்தூசியாஸ்டிக் ஆகிடுவாங்க. அது ஒரு நல்ல விதமான ஊக்கத்தின் வெளிப்பாடு தான். அதை வந்து நம்ம நேரிய முறையில் சிறப்பாக பயன்படுத்தலாம். போட்டியில் பார்த்திங்கன்னா சில ட்ராபேக்ஸும் இருக்குது. அதில் வந்து ஒரு சிலர் தான் வெற்றி பெறுறாங்க, நிறைய பேர் தோற்று தான் போகிறாங்க. 50 மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பில் ஒரு மாணவர் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாரு. 49 மாணவர்கள் அந்த சுவையை வந்து அவங்க உணர்றது கிடையாது. இதனால் போட்டி ஏதோ ஒரு ஸ்பீச் காம்படிஷனோ இல்லை ஒரு நாடகம் போன்ற நடனம் போன்ற விஷயங்கள் வரும்போது பல மாணவர்கள் வந்து பயந்து ஒதுங்கி நின்றுடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தீவிர போட்டி வந்து மன சமநிலையை பாதித்து நமது திறன்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது இல்லை. போட்டியில் வெல்லணுன்ற ஒரு வெறியிலே மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துடுறோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுக்கு வழியில் மாணவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. அதனால் இந்த போட்டியில் சில நன்மைகள் இருந்தாலும் நிறைய தீமைகளும் இருக்குது. ஒத்துழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு விஷயம், மன அமைதியை வந்து தோற்றுவிக்கக்கூடியது. எல்லா விஷயத்தையும் நம்ம சேர்ந்து செய்கிறதுனால இது ஒரு சோஷியல் இம்பேக்டையும் கொடுக்குது. இங்கே வந்து தனி மனித உச்சடைவு ஏற்படுத்துறதுக்கு, அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட குரோத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் இங்கே குறைவு தான். ஒரு குழுவாக செயல்பட்டு அந்த குழுவினுடைய வெற்றிக்காக நம்ம போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொடுக்குது. அதனால் ரெண்டையுமே நம்ம வகுப்பில் ஒரு சைமில்டேனியஸாகவோ இல்லைனா ஒரு சம அளவுகளில் நம்ம கையாளணும். ஊக்குவித்தலில் ஒத்துழைப்பும் போட்டியும் இணைந்து செயல்படும் வண்ணம் நம்ம செயல்களை அமைக்கிறதுனால இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒவ்வொருவரும் தன்னுடைய முந்தனைய சாதனையை வந்து மிஞ்சுவதற்கான வாய்ப்பும் இந்த போட்டி மூலமாக கிடைக்குது. அதே மாதிரி குழு விளையாட்டுகள் ரிலே ரேஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு டீம் எஃபர்ட் மூலமாக நம்ம சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மாணவர்களுக்கு கொடுக்குது. அடுத்ததாக வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய சில ஊக்குவித்தல் முறைகளை நம்ம பார்க்கலாம். இந்த கற்றல் கற்பித்தலில் மாணவர்களை எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம நல்லா கற்று வச்சுக்கிட்டால் தான் இது பயனுள்ளதாக இருக்கும். பல்வேறு வயது குழந்தைகள் கற்றலை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான முறையை தான் கையாளணும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கீழ் வகுப்புகளில் பரிசளித்தல் போன்ற விஷயங்கள் ஊக்கியாக செயல்படும். ஆனால் உயர் வகுப்பு போகும்போது அந்த இடத்துல பரிசை விட பாராட்டு போன்ற விஷயம் அதிக அளவு மாணவர்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கல்வி ஆண்டு முழுவதும் தொடரக்கூடிய இன்டர்னல் அசஸ்மெண்ட் போன்ற விஷயங்கள் வந்து ஒரு நீடித்த முறையில் திறன் மேம்பாட்டுக்கு உதவும். கற்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம முன்னாடி மாணவர்களுக்கு சொல்லிடணும். அதனால் அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறதுனால அவங்க மோட்டிவேட்டடாக லெசன்ஸை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. மாணவர்களுடைய முந்தைய கற்றல் அனுபவங்களோடு இணைந்து ஒரு புதிய விஷயத்தை நம்ம சேர்த்து சொல்லிகிட்டே போகணும். இந்த ஸ்கீமா பற்றின விஷயத்தை பார்க்கும்போது முந்தைய அனுபவங்களோடு இணைந்து கற்றலை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து கற்றலில் தாம் அடையக்கூடிய இலக்குகள் அவங்க எதெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்க தொடர்ந்து அதில் ஒரு ட்ராக் வச்சு அவங்களால அதை கரெக்டாக செய்ய முடியும்.
முன்ன ஏற்கனவே இதுக்கு முந்தைய பாயிண்ட்ல சொன்னதுக்கும் இதுக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு. அதே மாதிரி வெற்றி பற்றிய உடனடி அறிவு எதெல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம அடிக்கடி அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். அதற்கான ஒரு தூண்டல், ஒரு இன்சென்டிவாக தான் நம்மளுடைய ஃபீட்பேக் வந்து மாணவர்களுக்கு இருக்கும். ஒரு பொருளை உணர்ந்து கற்பதற்கான சூழ்நிலை நம்ம வகுப்பில் ஏற்படுத்தணும். வெறுமனே ஒரு குருட்டு மனப்பாடம் செய்கிற விஷயத்தை வந்து நம்ம வகுப்பில் ஊக்கப்படுத்தக்கூடாது. தேவைக்கு அதிகமாகவும் ஓவராகவும் நம்ம மோட்டிவேட் பண்ணக்கூடாது. இதனால் ஒரு நெகட்டிவிசம் கிளாஸ் ரூமில் டெவலப் ஆகிடும். ஒத்துழைப்பும் போட்டியும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வழிமுறை. குழு கற்பித்தல், குழுக்களுக்கு இடையேயான போட்டி போன்ற விஷயத்தை நம்ம அதிகமாக ஊக்குவிக்கணும். ஒவ்வொருவரும் ஓரளவாவது வெற்றி பெறக்கூடிய வகையில் தான் வகுப்பினுடைய கடினத்தன்மை இருக்கணும். நான் சொன்ன மாதிரி சமச்சீர் கல்வி முறை எளிமையாக இருந்ததற்கான காரணம் அதுதான். வகுப்பறை சூழலை வந்து மேம்படுத்தி மாணவர் பங்கேற்பை நம்ம அதிகரிக்கணும். மாணவர் வந்து அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சி நம்ம மனம் திறந்து பாராட்டணும். ஏற்றத்தாழ்வுடன் பொருத்தமான ஒரு அபிநயத்தோட வகுப்பில் நம்ம கற்பித்தல் முறையை கையாளுவதன் மூலமாக மாணவர்களோட கவனத்தை நம்ம ஈர்க்க முடியும். பொருத்தமான எடுத்துக்காட்டு, டீச்சிங் எய்ட்ஸு, இது மாதிரி விஷயங்களை நம்ம கிளாஸில் யூஸ் பண்ணுறதன் மூலமாக மாணவர்களுடைய கற்றல் செயல்பாடு அதிக அளவில் ஊக்கம் பெறுது. இதனால் அவங்க நல்ல முறையில் கற்கவும் செய்வாங்க. சரி நண்பர்களே, இதோட மோட்டிவேஷன் யூனிட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆடியோவில் ஒரு புது யூனிட்டோட உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info